வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். இன்றைக்கி நான் டைட்டில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கருப்பு விசஸ் மஞ்சள் திராட்சை, உலர்ந்த திராட்சை எது நல்லது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம வந்து கிறிஸ்மஸ் இல்லை திராட்சை அப்படின்னாலே ரெண்டு வகை கலரில் இருக்குது. நார்மல் வந்து அந்த பச்சை திராட்சையாகவும், இன்னொன்று வந்து கருப்பு திராட்சையாகவும் இருக்குது. ரெண்டுமே நார்மலான அந்த பச்சை திராட்சை கருப்பு திராட்சை வகையை உலர வச்சு கொண்டு வரக்கூடிய திராட்சைகள் தான். ஸோ இந்த திராட்சைகளில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் வந்து எதை சாப்பிடலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு திராட்சை பச்சை திராட்சை ரெண்டுலேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே சமமான அளவான சத்துக்கள் தான் உண்டு. அப்போ என்னங்க டிஃப்ரென்ஸு, அப்போ ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா எதில் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் லெவலுக்கு தான். கொலஸ்ட்ரால் லெவலில் உங்களுக்கு மஞ்சள் திராட்சை 130 கலோரிகளும் கருப்பு திராட்சை 120 கலோரிகளும் வருது. ரெண்டுலேயுமே இனிப்பு சுவை, அதாவது சர்க்கரை வந்து 29 கிராம் வந்து அடங்கி இருக்குது. இந்த ரெண்டு திராட்சையும் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல், அமிலத்தன்மை, இரத்த சோகை, காய்ச்சல், அப்புறம் பாலினம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் பெரிய நிவாரணமாக இருக்குது. இருப்பினும் கருப்பு திராட்சையே வல்லுநர்கள், மருத்துவர்கள் அப்புறம் எல்லாருமே வந்து நிறைய பரிந்துரைக்கிறாங்க. ஏன்னா ஆரோக்கியமான வகையில் எடை அதிகரிக்க கருப்பு திராட்சை உதவுது. அத்துடன் கண் ஆரோக்கியம், பல் பராமரிப்பு, அப்புறம் எலும்பு ஆரோக்கியத்திற்காக கருப்பு திராட்சை சாப்பிடலாம். கருப்பு திராட்சை நேரடியாக சாப்பிடாமல் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட ஆரோக்கியத்தை நீங்கள் முழுசாக பெறலாம். இந்த உலர் திராட்சை அதாவது கிஸ்மிஸில் மெக்னீஷியம் வந்து நிறையா இருக்குது. இதய ஆரோக்கியத்திற்கும் இதயத்தை செயல்படுறதுக்கும் நல்ல பலன் தருது. அத்தோடு நார்ச்சத்தும் நிறைய இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ அதில் வந்து ஒரு நாலு டெய்லி நீங்கள் ஒரு நாலில் அஞ்சு வந்து இந்த உலர் திராட்சை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து பச்சையை விட இந்த கருப்பு திராட்சையை தான் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு நீங்கள் அந்த தண்ணியை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மட்டும் இல்லாமல் அவங்களோட செரிமான பிரச்சனையும் ஈஸியாக சரியாகும். ஒரு கடையில் வாங்குகிற டானிக்கை விட இந்த வேக வச்ச தண்ணி வெறும் ஒரு டீஸ்பூன் டெய்லி கொடுத்துட்டு வந்தாலே போதும் குழந்தைங்களுக்கு, அது அவ்வளோ நல்லது. 2013 ஆண்டு ஜேர்னல் ஆஃப் ஃபுட் சயின்ஸில் வெளியான தகவலில் திராட்சை நீரிழிவு மற்றும் இதய நோய்களை உருவாக்கும் அபாயங்களை தவிர்க்கிறது. இருப்பினும் திராட்சை வந்து நிறைய கலோரி இருக்கிறதுனால நீங்கள் ஆரோக்கியமான எடை அல்லது நீங்கள் வந்து டயட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் இது குழந்தைங்களுக்கு மெயினாக நான் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் தான். கண்டிப்பாக டெய்லி நீங்கள் திராட்சை சாப்பிட்றதுனால உங்களால் ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயினை கொடுக்க முடியும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.